ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் சீரோட இன்னோட எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, கமலா வந்து அபியை வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளி அப்புறம் நெத்திலெல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க. எப்பவும் போல் இதே மாதிரி இருமான்றாங்க. சித்ரா இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அம்மா கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமலா கிட்ட வந்து, அம்மா நான் காலையில் காய்கறியெல்லாம் நறுக்கி தரட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்து கமலாவில் நீ எப்பவும் போல் வந்து அத்தையை கூப்பிடு, என்ன இப்போ என்ன புதுசாக அம்மா அப்படின்றாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் சித்ரா வந்து நந்தினி கிட்ட சொல்றாங்க, அவ கூப்பிட்டா மட்டும் அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆறாங்க, நான் கூப்பிட்டா மட்டும் திட்டுறாங்க அப்படின்றாங்க. அப்ப நந்தினி என்ன சொல்றாங்க, உனக்கே இந்த வேலை, பூனை வந்து புளியை பார்த்து சூடு போட்ட மாதிரி அந்த கதை மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நந்தினியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அக்கா நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி தானே நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கரண்ட் பில் கட்டலல்ல அதை பற்றி தானே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்போவுமே உங்கள் முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு வெகிலி தன மாதிரி இருக்கும், ஆனால் இப்போல்லாம் அது வந்து கலையிலேருந்து போய் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து நந்தினி அவங்க ஃபீலிங்ஸ்லாம் வந்து வெளியில் கொட்டுறாங்க, நான் என்னம்மா பண்ணுறது, பொண்ணு வேற வச்சுருக்கோம், அவளை வந்து பார்த்து ஒரு வருஷம் ஆகுது, எங்கள் அம்மா அப்பா கிட்ட வளர்றா, எங்கள் அம்மா அப்பாவும் இறந்துட்டு எங்கள் அத்தை மாமாவும் இறந்துட்டாங்க வச்சுக்கோங்கன்னா, நான் வந்து நானும் என் பொண்ணு அனாதை தான், இவர் வேலைக்கும் போக மாட்டேன்றாரு, நானாக பரவாயில்ல எதனா இதே மாதிரி வந்து வேறு வீட்டில் என்னாச்சு பத்து பாத்திரம் கழுவி என்னோடய இதுவை பார்த்துருப்பேன், என் பொண்ணை வந்து எப்படி படிக்க வைப்பேன், எப்படி வந்து அவளை வந்து நான் வந்து கரை சேர்ப்பேன் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அபி வந்து ஒரு ஐடியா போடுறாங்க, அதோட அந்த சீன் வந்து அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ராதா அவங்க அம்மா வந்து பூங்காவனத்தை பார்க்க வராங்க. அப்போ வந்து சித்தப்பெலாம் கேட்குறாங்க, ஏன் எங்கள் கிட்ட சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இதுமாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வெற்றி வந்து சொல்லுங்கள் எங்கள் கிட்ட வந்து சொன்னால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோமா அப்படின்னு வந்து சொல்லும்போது, ராதா அவங்க அம்மா வந்து ஒரு பேப்பரில் ஒரு மனு மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்னோடய இதெல்லாம் வந்து என் மனுவாக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை படி அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெற்றியை வந்து சொல்கிறாங்க. வெற்றி அதை படித்து பார்க்குறாங்க, என்ன அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சித்தப்போ என்னடா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி அவங்க படிக்கிறாங்க, பொண்ணை சத்தமாக படிப்பா அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து என் பொண்ணை வந்து வெற்றிக்கிட்ட வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு வந்து அதில் வந்து மனுவில் எழுதியிருக்கோம், நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து ராதா அவங்க அம்மா வந்து ஃபீலிங்ஸை கொட்டுறாங்க, அவங்க ஒரு பக்கத்தை கஷ்டத்தை கொட்டுறாங்க, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் ஆசையாக இருக்குது, கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, என் புருஷனும் வந்து பார்த்திங்கன்னா குடிகாரனாக இருக்கான், ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறது அவரை வச்சுக்கினேன், இவன் என்ன பண்ணுறான்னா வெற்றி 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 பின்னாடி ஓடிட்டுருக்கான், நீயும் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்க, இவகிட்ட என்ன சொல்கிறா இது மாதிரி வந்து அது என் பொண்டாட்டே இல்லைன்ற, அவன் என்ன பண்ணுறா அவள் ஆசையை மனசில் வந்து வளர்த்து வச்சுருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கள்லாம் வந்து கொட்டிடுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக அப்படியே அழுதுகிட்டே கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க, நீ பேசாமல் வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ பேசாமல் வந்து நீ வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்து அவளை வந்து தெத்து அப்படின்றாங்க, இல்லைனா நீ அந்த பொண்ணு கூடனாச்சு சேர்ந்து வாழ அப்படின்னு வந்து எதுனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சீன் கட் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அபியும் நந்தினியும் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அக்கா மாமா வராங்க நீங்கள் போய் படுத்துக்குங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து உடனே கலை வந்து அபிகிட்ட கேட்பாங்க, வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்றாங்க, இல்லை மாமாலாம் வெளியே போயிருக்காங்க, இது மாதிரி வந்து நந்தினி எங்கே அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையானால காய்ச்சல்னு சொல்லிட்டு உள்ளே படுத்துட்ருக்காங்க அப்படின்றாங்க. உடனே வந்து கலை உள்ளே போய் பார்த்துட்டு என்னாச்சு நந்தினி அப்படின்றாங்க, இது மாதிரி காய்ச்சல் அடிக்குதுங்க அப்படின்றாங்க, செவ்வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்றாங்க, இல்லை டாக்டர்கிட்ட போனாலும் காசு வேணும்ல அப்படின்றாங்க, சரி அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன் அப்படின்றாங்க, உங்கள் அப்பா காசுலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம நந்தினி சொல்கிறாங்க. அப்போ நந்தினி என்ன சொல்கிறாங்க, சரி மெடிக்கலில் போய் எதுனா வந்து இது மாதிரி காய்ச்சல் சொல்லி மருந்து வாங்கிவாங்க அப்படியே பிரெட்டும் வாங்கிவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் காசு வேணும்ல அப்படின்றாங்க நம்ம கலை. உடனே வந்து நீங்கள் கடனாச்சு வச்சுட்டு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கலை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சே வந்து சரி அபிக்கிட்டனாச்சு கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அபி வந்து என்ன அப்படின்றாங்களா அதிலே பார்த்து வந்து நம்ம கலை பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலை வந்து சரி அவங்க அம்மா எங்கேன்னு கேட்குறாங்க, இது மாதிரி அம்மா எங்கே அப்படின்னு வந்து கேட்கும் போது வந்து அம்மா வந்து உள்ளே படுத்துட்ருக்காங்க அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து அபி சொல்லிடுறாங்க. சரி கலை யோசிச்சுட்டே அப்படியே வந்து யார்கிட்டனா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரோட்டோடமா யார்கிட்டயோ கேட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து கலை எப்படிக்கா போயிட்டோடனே நந்தினி வந்து வராங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இது மாதிரி கசிங்கப்படுறது அப்படின்றாங்க. உடனே வந்து அபி என்ன சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இது மாதிரி பரிதாபம் பட்டிங்கன்னா அவளை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டியோ, நம்மளோட பிளானே நான் அவரை வந்து வேலைக்கு போக வைக்கிறது தான், நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அபி கேட்குறாங்க, என் மேலே என்ன கோவமா உங்கள் ஹஸ்பண்டை நான் இது மாதிரி பண்ண வைக்கிறேன், சரி சாப்பிடல நீ எனக்கு தெய்வம். அதுக்கப்புறம் வந்து நந்தினி சேச உனக்கு டீ போட்டு எடுத்துன்னு வரட்டுமா அப்படின்னா அபிகிட்ட கேட்குறான், அக்கா இப்போ நம்ம வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் நீங்கள் டீ போட்டிங்கன்னா அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் போய் உள்ளே போய் படுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதோட இனியோட எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.